இந்த வீடியோவில் மகேந்திரா லோகனுக்கு ஃபோர் டோர் பவர் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த காரில் நாலுமே வைண்டர் தான், கையில் தான் நம்ம வந்து கிளாஸை வந்து ரோல் அப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாலுமே வந்து மோட்டரைஸ் அதாவது பவர் விண்டோ வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஓகே பண்ணியிருக்கக்கூடிய சுவிட்சு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான், பீச் கலர் தான் இதோடைய டேஷ்போர்டு டோர் பேடு வருது. அந்த பீச் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறனால கலர் டிஃப்ரெண்ட் வருது, அதனால பிளாக்கே போட்டுடலான்ட்டு நம்ம பிளாக் கலர் சுவிட்சு தான் நம்ம இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் மீடியாவில் பார்க்கலாம். கார் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். எந்த காருக்கு எது ஃபிட் பண்ணலாம், ஃபிட் பண்ண முடியாது, சூட்டாகவும் எல்லாமே கிளியராகவும் நம்ம பார்த்துடலாம். உங்கள் கார் ஒரு பேஸ் வேரியண்ட் காரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பவர் விண்டோ வந்து ஃபிட் பண்ணிடலாம். பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கேட்டகிரியில் வருது. ஃப்ரண்ட்டு டூ டோர் வருது, பேக் டூ டோர் வருது. சில காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டூ டோர் மட்டும் ஒரிஜினாலிட்டியாக வரும், பேக் வந்து வைண்டராக இருக்கும். அப்போ பேக் ரெண்டு டோர் நம்ம வந்து தனியாக ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபோர் டோராக வரும். இப்படி மூணு கேட்டகிரியாக வரும், மூணு சுவிட்ச் கலரில் வரும், பிளாக்கு பீச்சு கிரே. உங்களுக்கு எது ஈஸி, எது கம்ஃபர்டபுள், எது வேணும்னு நீங்கள் ஓகே பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு பவர் விண்டோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்துடும். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் பாக்ஸு G99 போட்டு ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் உங்களுக்கு டோட்டல் சுவிட்சு, ஒயரிங் கிட்டு, ஃபீஸு, அப்புறம் ரிலே, அதோடைய யூனிட்டு, அப்மாலேட்ரு, டேகு, ஸ்க்ரூவு, அது எல்லாமே வாரண்டி கார்டெல்லாம் ஒரு பாக்ஸில் வரும். இன்னொரு பாக்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் வரும், அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சேனல் வரும், அதாவது கண்ணாடி ஏற்றி இறக்கக்கூடிய மோட்டர் வரும். அப்படி வந்து உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வரும், ஃபோர் சேனலாக இருந்துச்சுன்னா மூணு பாக்ஸ் வரும். உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த வைண்டர் வரக்கூடிய ஹோலில் வந்து நம்ம ஒயர் எடுத்துருவோம், இந்த மாதிரி ஃபிட் ஆயிரும், எந்த கேப் எதுவுமே இருக்காது, பக்காவாக உட்காரும். ஒரிஜினாலிட்டி எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். இது பீச் கலர் கிடையாது, கொஞ்சம் வேறு கலர்னால மேட்ச் இல்லை, அதனால நம்ம பிளாக்கே போட்டுட்டோம். இது உங்களுக்கு ஃபிட் பண்ண இப்படி தான் இருக்கும். டோட்டலாக ஒயரிங் நம்ம முடிச்சிட்டோம், இனி வந்து நம்ம டோர் பேடில் சுவிட்ச் மாட்டி பேக் பண்ணுறதா வேலை. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் வரும். ஃப்ரண்ட் ரைட்டில் வந்து ஃபோர் டோர், பேலன்ஸ் மூணு டோர்லேயும் சிங்கிள் டோர் வந்துடும் உங்களுக்கு சுவிட்சு. நம்ம ஆரம்பத்திலிருந்தே G99 பவர் விண்டோ தான் நம்ம வந்து எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளைண்ட் எதுவும் வர்றதில்ல, சர்வீஸும் சூப்பராக இருக்குது, எல்லா காருக்குமே அவைலபிளாகவும் இருக்குது. எந்தெந்த கார் பழைய மாடல், எல்லா காருக்குமே மேக்ஸிமம் 90% காருக்கு வந்து இந்த பிராண்டில் வந்து எல்லா பவர் விண்டோவும் கிடைக்கிது. அதில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒயரிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை காருக்கு ஈசியம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரிமோட் லாக்கு பவர் விண்டோக்கு வந்து யூனிட் ரொம்ப முக்கியம். இது வந்து பவர் விண்டோவோடைய யூனிட்டு, இதில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அப்மாலேட்ரு, அதாவது கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகுறது. நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி ஒவ்வொரு கிளாஸாக மேலே ஏறிடும். அந்த யூனிட் இது எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான், டேரக்ட் ஃபிட்டு தான், ஃபீஸு ரிலே எல்லாமே வந்துடும். ஏதாவது பிரச்சனை ஷார்ட் ஆகுது அப்படின்னா வண்டிக்கோ பொருளுக்கோ உண்டாகாது, ஃபீஸ் போயிடும். தனித்தனி ஃபீஸு உங்களுக்கு இக்னிஷனுக்கு தனியாக, டேரக்ட் மெயினுக்கு எல்லாம் தனித்தனி ஃபீஸ் வந்துடும். இப்போ நம்ம மோட்டர் மாட்டிட்டோம், இதுதான் அந்த மோட்ரு. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வைண்டர் வரும், இப்போ வந்து கண்ணாடியில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரோல் அப் பண்ணக்கூடிய மோட்டர் ஃபிட் பண்ணிட்டோம். பவர் விண்டோ டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் காரு, ஃபுல் பிளாக் காரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. வண்டி பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ரேஸ் கார் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ லாங் ஷர்ட்டில் நான் அந்த காரை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீல் கப்பெல்லாம் போட்டு பிளாக்னு ஸ்டிக்கர் ஒட்டி நல்லா பளபளன்னு வச்சுருக்காரு, அப்படி ஃபேஸு எல்லாம் தெரியுது. இப்போ நம்ம வந்து ரைட் சைட் டோர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம், இப்படி தான் இருக்கும். என்ன அந்த காருடைய டோர் கலருக்கு சுவிட்சு கிடச்சிருந்தா சூப்பராக இருக்கும், ஆனால் கிடைக்காது. மூணே கலர் தான் கிடைக்கிது, பிளாக்கு பீச்சு கிரே, மூணுமே சூட் ஆகாது, அதனால் நம்ம பிளாக்கு ஃபிட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எல்லா காருக்குமே பவர் விண்டோ வந்து அவைலபிளாக இருக்குது, ரொம்ப பழைய மாடலுக்கு மட்டும்தான் இருக்காது. மேக்ஸிமம் 90% காருக்கு வந்து அவைலபிளாக கிடச்சிரும், இல்லைனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லாக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏறுதுங்களா, ஃப்ரெண்டு ரைட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு லெஃப்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட்டு, நாலாவது வந்து ரியர் ரைட்டு. இப்படி நீங்கள் லாக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி ஏறிடும். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக ஏற்ற வேண்டாம், ரிமோட் லாக்கில் நீங்கள் லாக்கு மட்டும் அமுத்துனா போதும், லாக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நாலு கிளாஸு மேலே ஏறிடும். இது வருத்து தான், நிறையா கஸ்டமர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க, ஒரு சில கஸ்டமர் வந்து வேண்டான்ருவாங்க. நம்ம ரீசன் வந்து சொல்லிடுவோம், நீங்கள் மறந்துட்டு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். கண்ணாடி ஏறிச்சுன்னா கீ உள்ளே சிக்கிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். விஷயத்தை சொல்லுவோம், கஸ்டமர் ஓகே அப்படின்னா நம்ம அப்மாலேட்டர் வந்து லைனை கொடுத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு லாங் ஷர்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ணாடி ஏறுது லாக் பண்ணோன்னே, செகண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஏறுது உங்களுக்கு, அது கொஞ்சம் லைட் கலர் ஃபிலிம்னால தெரியுது. ரியரும் ஏறிடுச்சு லெஃப்ட்டு, இப்போ ரைட்டும் ஏறிடுச்சு, நாலு கிளாஸுமே ஏறிடும். உங்களுக்கு இறங்காது, ஏற மட்டும்தான் செய்யும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. உங்கள் காருக்கு ஏதாவது பவர் விண்டோ, கார் அக்சசரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் தரேன், தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்டுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக மெசேஜில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க.